ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா எண்ணி துணியா படத்தோடைய ஓடிடி ரிலீஸ் அப்டேட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி செல்வன் டைரக்ஷனில் ஜெய் நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த எண்ணி துணிகா. இதுக்கு முன்னாடி ஜெய்க்கு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த எண்ணி துணியை படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அதாச்சு இந்த படத்தை தேட்டரில் பார்த்த ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டீசென்ட்டான ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. என்னதான் அந்த படம் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் தியேட்டர்ல இந்த படம் ரெண்டு வாரத்துக்கு மேல ஓடவே இல்லை. இருந்தாலும் ஜெய்யோட போன படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த எண்ணி துணிய படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம சிம்பிளி சவுத்தா வாங்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், அவங்க அந்த படத்தை கம்மிங் ஃப்ரைடே அப்படி இல்லைனா செப்டம்பர் 1st இந்த படத்தை சிம்பிளி சவுத்துல பிரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப அவங்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க அந்த எண்ணி துணிய படத்தை செப்டம்பர் 1st சிம்பிளி சவுத்துல பிரீமியர் பண்றாங்க. இவங்க மட்டும் இந்த படத்தை பிரீமியர் பண்ண மாட்டாங்க, இவங்களோட சேர்த்து டென்ட் கோட்டாவும் இந்த படத்தை செப்டம்பர் 1st பிரீமியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த படத்தை 4K 12B வெர்ஷன்ல பிரீமியர் பண்ணுவாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா செப்டம்பர் 1st இந்த படத்தை சிம்பிளி சவுத், அதுக்கப்புறம் டென்ட் கோட்டா, அந்த ரெண்டு ஓடிடியில இந்த படத்தை பிரீமியர் பண்றாங்க. இந்த ரெண்டு ஓடிடியில உங்களுக்கு எந்த ஓடிடி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில இந்த படத்தை போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இந்த எண்ணி துணிய படத்தை பார்த்திருந்தாலும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.